ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நம்ம இப்போ வீடியோவில் பார்க்க போகிறது மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கோனையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகா சிவராத்திரி விரதம் அப்படிங்கிறது சிவனுக்குரிய விரதங்கள்லேயே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு விரதம்னே சொல்லலாங்க. ஸோ மாதந்தோறும் வரக்கூடிய சிவராத்திரி அன்னைக்கு விரதம் இருக்க முடியாட்டியும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யும் போது உங்கள் வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறும். இந்த வருஷம் மகா சிவராத்திரி வர மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. இந்த தினம் அன்னைக்கு செய்யக்கூடாத சில விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து விரதம் இருக்கணும். ஒருவேளை உங்களால் கண்டினியூ பண்ண முடியலனா திட உணவுகளை தவிர்த்து திரவ உணவுகள் சாப்பிட்லாம். இல்லைனா உப்பு காரம் இல்லாத ஃபுட்டாக வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேளை மட்டும் எடுத்து விரதம் இருக்கலாங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, மகா சிவராத்திரி அன்னைக்கு 4 ஜாம பூஜை பண்ணுவாங்க. ஸோ சிவராத்திரி அன்னைக்கு சாயங்காலம் ஆரம்பித்து மறுநாள் காலையில் வரைக்கும் வந்து சேர்த்து 4 ஜாம பூஜைகள் பண்ணுவாங்க. ஸோ கோவில்லையும் பண்ணுவாங்க, வீடுகள்லையும் பண்ணுவாங்க. வீடுகளில் 4 ஜாமும் பண்ண முடியாட்டியும் அட்லீஸ்ட் 1 சாம பூஜையாவது நம்ம பண்ணணும். அப்படி பார்க்கும்போது மார்ச் 1ஆம் தேதி அன்னைக்கு சாயங்காலம் 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டில் சிவனுக்கு பூஜை பண்ணணும். மூணாவது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த தினம் அன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக பிளாக் கலர் ட்ரெஸ் போடவே கூடாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி. நான்காவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் அன்னைக்கு ஹேர் கட் பண்ணக்கூடாது, ஷேவ் பண்ணக்கூடாது, முக்கியமாக கடன் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாது. அஞ்சாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் அன்னைக்கு சிவப்பு நிற பூக்களால் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. ஏன்னா சிவப்பு நிற பூக்கள் வந்து சிவனால் சபிக்கப்பட்ட பூக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எக்காரணம் கொண்டும் சிவப்பு நிற பூக்களால் நீங்கள் சிவனை அர்ச்சனை செய்யக்கூடாது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தினம் அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணவே கூடாது. அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயந்தான். சிவராத்திரி, அதுவும் மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா, கோவிலுக்கு வர பக்தர்கள் அனைவருமே வந்து விரதம் இருந்து தான் வந்து சிவனை வழிபாடு பண்ண வருவாங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய இந்த செயலால் அவங்களுடைய விரதம் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அது பெரிய பாவத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் எக்காரணம் கொண்டும் இந்த தினம் அன்னைக்கு அன்னதானம் செய்யக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்க்யூ.